நாட்டில் ஒரு சமூகம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட சமூகமாக இருக்கும் என்றால், தொழில் செய்து கொண்டே ஒரு சோதனை இருக்கும் ஒரு சமூகம் என்றால், அதை குணமாக்கல் வாசிப்பினுடைய சமூகமாக இருக்கும். எங்க பார்த்தாலும் 10,000 15,000 20,000 மிச்சம் கஷ்டப்பட்டு 25,000 சம்பளம் பெறக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இந்த வார்த்தை இமாம்களுடைய சமூகமாக இருக்குது. யார் எங்களுடைய ஐவேல தொழுகைய இமாம்களாக இருந்து எங்களுடைய ஆகிரத்துக்கு பாடுபடுகிறார்களோ, உங்களுடைய மாசத்துடைய லைஃப் பில்லுக்கு இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்களுக்கு போதாமல் இருக்கும் இந்த 30-40,000 ரூபாய் நாட்டுடைய நிலைமை சிந்திச்சு பாருங்க. ஒரு சென்ற 3 நாளைக்கு முதல் ஒரு தலைவர் சகோதரர் மஸ்ஜிதில் நான் ட்ரஸ்டியாக இருக்கிறேன், பள்ளியிலே பாபாக இருந்தவர், அவர் ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறார் என்ற நான் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டேன். நல்ல குரான் உதவக்கூடியவர், ஏன் நீங்க செக்யூரிட்டி கார்டாக இருக்கீங்க? அவர் சொன்னார், எனக்கு சம்பளம் 15,000 ரூபாய், இந்த லைஃப் கழிக்கிறது கிடையாது. அல்லாஹ்வுக்காக இந்த நாட்டில் உள்ள நிர்வாகிகளுக்கு தரக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக முதல் முதலாக இந்த ரமதான் வருவதற்கு முன்பு இந்த இமாம்களுடைய அவர்களுக்குரிய சம்பளத்தை ஊதியத்தை அவர் தொழுவிக்கிறதுக்காக தள்ளி எடுக்கவில்லை. தொழுகை இமாமுடைய கடமை. அவர் சம்பளம் எடுப்பது இந்த நேரத்துக்காக, அவர் சம்பளம் எடுப்பது நேரத்துக்காக. 5,000 ரூபாய் ஒரு பக்தனுடைய கிளாஸ் நடத்தினா கிடைக்கும். பேரால சகோதரே, அந்த உழைப்பு செய்வதற்கு அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும். இதுக்கு சமூகம் தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் எல்லோரும் முயற்சி எடுக்க வேண்டும். கொழும்பை ஒரு முன்மாதிரியாக ஆக்க வேண்டும். இலங்கையில் உள்ள அத்தனை இடங்களிலும் இது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அப்பதான் அல்லாஹ் அலா இறக்கப்படுவார். அல்லாஹ் குறித்து பாருங்க, மக்கால பதினால பிரச்சனை வந்துச்சு. பதினால எந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா, யாரு ஹலீமமாகிறது, யாரு இமாமாகிறது? நபி அவங்க மௌத்தாக்காக அவ சஹாபாக்கள் சொன்னாங்க, நபி அவர்கள் தன்னுடைய வாழ்ந்தால் தன்னுடைய வாழ்ந்தால் முன் அபாபக்கர் விண்ணாஸ் அபுபக்கருக்கு சொல்லுங்க, எனக்கு சோ இல்லை, எனக்கு வரையலாது, அவருக்கு தொல்விக்க சொல்லுங்க. பிலால் கூட அபுபக்கர் இருக்கல உபரம் உட்படுத்திட்டாங்க. அபுதாவ் ஷெரீஃபுடைய ஹதீஸ்ல வருகிறது, நபி உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு, இல்லா பல்யுரிசலாக இல்ல தொழுகை மீட்டுங்க, அபுபக்கருக்கு நான் தொல்விக்க சொல்றேன் என்று சொன்னார். அவர்தான் எங்களின் தலைவராக இருக்கிறோம் பேசுறதுக்கு இல்ல, விரிவாக இது பேசப்படணும். ஒரு சமூகம் மிக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட சமூகமாக இருக்கும் தான். உலமாக்கள் அவர்களை நேசிங்க, அவர்களோட சேர்ந்திருங்க, அவர்களை ஆதரிங்க, அவருக்கு உதவி செய்யுங்க. அவர்களோட நீங்க எப்படி இருக்கிறோம் அப்படி இருங்க. அவர்களை புண்படுத்தி நோவித்து துன்புறுத்தி அதே நேரம் உலமாக்களும் அவர்களுடைய கடமையை சரிவர நிறைவேற்ற வேண்டும். அதுல பலகீனம் செலுத்தக்கூடாது. நேர்மையாக, நம்பிக்கையாக, மிக ஒழுக்கமாக, மசிதுக்கு மகல்லாக்கு முன்மாதிரியானவர்களாக உலமாக்கள் இருக்க வேண்டும். உரிய நேரத்தில் தன்னை கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக உலமாக்கள் இருக்க வேண்டும். சமூகம் தேடி தேடி அவர்களுடைய கஷ்ட நஷ்டத்தை சில இடத்துல பார்க்கிறோம். 40 வருஷமாய் இமாமாக இருந்ததுக்கு பிறகு எந்த பென்ஷனும் இல்லை, ஒன்றுமே இல்லை. வீட்டில் போய் அவர் பண்ற கஷ்டம், நான் இதே மெம்பர்ல இந்த விஷயத்தை சொல்லி கூட எனக்கு யாருமே கேட்காததைக்கு நான் இது வருத்தமடைகிறேன். நான் என்ன சொன்னேன், 35 வருஷமாக ஒருவர் கஷ்டப்படுகிறார், அவருக்கு 3 குமர்கள் இருக்குது, 30 வருஷமாக இமாமாக இருந்தவர், அவருக்கு ஒன்றுமே இல்லை என்று சொன்னதுக்கு பிறகு யாருடைய உள்ளத்தில் யார் அகலத்தில் எனக்கு இந்த கேட்கலையே, அது எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. வேண்டாம் என்று சொல்லிருக்கு
அதனால குர்ஆன் சொல்றது தன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை மறைச்சு கொள்வார்கள். குர்ஆன் சொல்றது அப்படிப்பட்டவர்களுக்கு தேடி போய் கொடுங்க. கதைவாளர்களே, உலமாக்கள் ஒரு கேடுக்கு போற நபியுடைய வாரிசுகள், அந்த வாரிசுகளை கண்ணியப்படுத்துறது எங்களுடைய கடமைகள்ல உள்ளது. மிக பணிவாக தயவாக இதை இந்த தூது உலகத்துக்குள்ள தூது, இந்த தூது தமிழ் பேசும் அனைத்து நிர்வாகிகளுக்குள்ள தூது, இந்த தூது இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ உலமாக்களை மதிச்சு நடங்க, நேசித்து நடங்க. உலமாக்களுக்கோ யாரோ அவரிடத்துல தவறு இருந்தா அதுக்குரிய கூலியை அவர் பெற்றுக் கொள்வார், அதுக்குரிய தண்டனை அவர் பெற்றுக் கொள்வார், அவருக்குரிய கண்ணியத்தை கொடுக்கிறது எங்களுக்கு. அதே நேரம் அவருக்கு தவறு இருக்குமிட்டா அதை ஒரு பெரிய ஆளும் எப்படி சொன்னாங்கன்னா, குர்ஆன் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்குது, அந்த குர்ஆன்ல ஏதும் பிழை இருந்தா அதை தூக்கி வீச மாட்டீங்க, அது முறையாக பிரிண்டர் நாடே உரியவர் நாடே அதுல சீர்திருத்தம் பண்ணுவீங்க. அது மாதிரிதான் உலமாக்கள் சமூகத்துல பாரிய பொறுப்பு சுமந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தவறு கண்டாலும் அதை திருத்துவத்துக்குரிய முறைய அதை வாட்ஸ்அப்லையும் கூகுள்லையும் அதை அதை இந்த இன்ஸ்டாகிராம்லையும் அது உலகத்துள்ள எல்லா பதிவுகள்லையும் பேஸ்புக்லையும் போட்டு அவர்களை சீரழிக்காம ஒரு சமூகத்தை சீரழிக்க, மனிதன் அல்ல ஆலிமல்ல ஒரு சாதாரண மனிதன், அவனோட குடிகாரனாக இருக்கலாம், அவன் ஆக பரியவனாக இருக்கலாம், அவன் செஞ்ச தவற அவன் தௌபா செய்ததற்கு பிறகு அதை பேசி தெரிந்தால் அல்லாஹ் அந்த பாவத்தில் அந்த மனிதனை ஈடுபடுத்தாமல் மரணிக்க வைக்க மாட்டான் அதிகம். அதனால் கனிவாளர்களை எங்கள் சமூகத்தை கட்டி எழுப்புறதுல மிக கவனமாக நாம் இருக்கிறோம்.